ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இந்த வீடியோவில் நம்ம ஏலகிரி ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ஏலகிரியில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், அப்புறமா ஏலகிரியில் என்னென்னலாம் விசிட்டிங் பிளேஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏலகிரி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, சின்ன ஹில் ஸ்டேஷன், பட் கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு. யாருக்கெல்லாம் ஹில் ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹில் ஸ்டேஷன், அதுவும் வந்து நம்ம ஃபால்ஸ்லலாம் குளிக்கிற மாதிரி இருக்கிற ஹில் ஸ்டேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபால்ஸ்லலாம் குளிச்சிங்கனாவே ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு இருக்கும், நம்மளுக்கு அந்த ஒரு பாடிக்கே ஃபுல் மசாஜ் கொடுத்தா மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் ஏலகிரி மலை. ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட் அன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ. கீழேருந்து மேலே 1 ஹவர்க்குள்ளவே போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மலையோட வியூவு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா சில்லாக இருந்தது, அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்ரீனரியாக இருந்துச்சு. வழியும் மலை மேலே ஏறியாச்சு. இந்த பெண்டுக்கு வந்து ஒவ்வொரு பெண்டுலையும் நம்மளுக்கு யூ பெண்ட்லேயும் ஒரு ஒரு புலவர்களோட பேர் தான் கொடுத்துருக்காங்க. கபிலர் வளைவு அந்த மாதிரி ஒரு ஒரு வளைவுக்குமே வந்து நம்மளுக்கு நம்மளுடைய தமிழ் புலவர்களோட பேர் தான் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், பாரதியார் வளைவு, பாரதிதாசன் வளைவு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு வர்றதுக்கும் அடுத்த புலவர் யார், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வழியில் ஃபுல்லாக வந்து குரங்குங்க நிறைய இருந்துச்சு, கிட்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், இளங்கோவடிகள் வளைவு அது. இந்த மாதிரி தான் வந்து மேலே ஏற சொல்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல வியூ பாயிண்ட்ஸோடு இருந்துச்சு அங்கங்கே. நம்மளுக்கு ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கணுன்னா அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் நின்று ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலாம். இந்த மாதிரி மலை மேலே ஏற சொல்ல நம்மளுக்கு எந்த பொல்யூஷனும் இல்லாமல் அந்த இயற்கை காற்றோட நம்மளுக்கு அந்த மூலிகை ஸ்மெல்லாம் வர வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். யார் யாரெல்லாம் ஏலகிரி மலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த செடி எல்லாமே வந்து ரொம்ப செழிப்பாக பச்சை பசேல் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்றதை வந்து பார்க்கலாம். இது வந்து டால்ஃபின் ரெசார்ட், ஏலகிரி மலையில் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. பாருங்கள், இதுதான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் வியூ. ரெசார்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹோம்லியான ஃபீலிங்கு, நல்லா இருந்தது. ஒரு ரெசார்ட் மாதிரி இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா வந்து சர்வீஸும் நல்லா இருந்தது அவங்கக்கிட்ட. ரூம்ஸோட ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஸ்விம்மிங் ஃபூல், அப்புறமா சைக்கிளிங்க்கு அவங்களே நிறைய சைக்கிள்லாம் வச்சுருக்காங்க, அடல்ட் சைக்கிள், கிட் சைக்கிள் எல்லாமே. அங்கேயே சின்னதாக ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இன்டோர் ப்ளே கேம்ஸும் மேலே கொடுத்துருக்காங்க, நம்ம நைட் டைமில் போய் அங்கேயும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ரூமோட லுக்கு பாருங்கள், நீட்டாகவும் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது எல்லாமே. ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நம்மளுக்கு பேசிக்காக தேவையோ அதெல்லாமே இருந்துச்சு, நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தது. பெட்டு, டிவி அண்டு கபோர்டு மாதிரி ஒன்று இருக்குது, அது இல்லாத வந்து நம்மளுக்கு பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு, பட் வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தது. இங்கேருந்து பார்த்தா இந்த ஸ்விம்மிங் ஃபூல் தெரியுது. ஸ்விம்மிங் ஃபூலுமே வந்து கிட்ஸுக்கு தனியாக, அடல்ட்டுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 பேர் 12 பேர் வந்து தங்கினா ஒரே ரூமாக இருக்கும் இல்லைங்களா, பெட்டெல்லாம் வந்து லைனாக போட்டு, அந்த மாதிரி ரூம்ஸும் நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான், இங்கே கிட்ஸ்லாம் வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் என்ஜாய் பண்ண இறங்கிட்டாங்க. இது பாருங்கள், சின்ன இது வந்து கிட்ஸுக்கு விளையாடுறது, அதுவுமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தது. ஸ்விம்மிங் ஃபூல் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மலை மேலே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் சுற்றி மரங்கள் தான், அந்த
க்ரீனரியாக இருக்குது ஃபுல்லாகவே. நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பாருங்கள் அந்த செடிங்கெல்லாம் பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே ரொம்ப அழகாக பச்சை பசேல்தான் இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க, அவங்க விளையாடுறதுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இது வந்து கிட்ஸுங்க இருக்கிறதுனால இப்போ தான் தண்ணி அவங்க ஃபில் பண்ணுறாங்க. பெரிய ஸ்விம்மிங் ஃபூலில் பயந்துட்டு இருந்தான் என் பையன், சின்ன ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்துட்டு அவருக்கு குஷியாகிடுச்சு, அதில் விளையாடிட்டு இருந்தான். இந்த மாதிரி சைக்கிளும் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அடல்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வச்சுருக்காங்க. நம்ம வேணால் ஒரு சைக்கிள் ரைட் கூட போயிட்டு வரலாம். அங்கே கேன்டீன் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. அது பாருங்கள் அந்த காருக்கு பின்னாடி தான் அந்த கேன்டீனு. டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா வீட்டில் சமைக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னரும் அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. இந்த ரெசார்ட் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹைஃபையாகவும் இருக்காது, பட் ஆனால் வந்து நல்ல ஒரு பேசிக்கான திங்ஸ்லாம் எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளீனாக நீட்டாக இருக்குது. இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் தான் எடுத்திருந்தேன். அது வந்து ஏப்ரல் மாதம் மாங்காய் சீசன்றதுனால நல்ல மாங்காய் காய்ச்சி இருந்துச்சு. ரெசார்ட்டுக்கு பின்னாடி இவங்க தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் இந்த வாழை மரம் வாழை தோட்டம்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஏலகிரிக்கு போனீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்லேயே எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். அங்கே விசிட்டிங் பிளேஸுன்ட்டு சொன்னால் லேக் இருக்குது, அப்புறமா வந்து இந்த பார்க் மாதிரி பெருசாக ஒன்று இருக்குது, ஃபண்டோரா பார்க்குன்ட்டு ஒன்று இருக்குது. அங்கே வரும் பேர்ட்ஸுங்கலாம் நிறைய இருக்காங்க, அது ஒன்று பார்க்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிட்ஸுக்கு ரைட்லாம் வச்சு நிறைய அங்கங்கே வச்சுருக்காங்க, அதெல்லாமே வந்து நம்ம பே பண்ணி அங்கங்கே பார்த்துக்கலாம். இங்கே ஏலகிரியில் என்னென்ன விசிட்டிங் பிளேஸ்லாம் இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர்.